வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம ட்ரிப்ளிகேன்ல இருக்க மாட்டான் குப்பம் அப்படிங்கிற ஏரியா தான் இருக்கும். இந்த கெனால் தெரு இதுக்குள்ள போனா அந்த ஏரியாவுக்குள்ள போயிடலாம். நம்ம சிட்டில இருக்கிறனால மக்களோட பேச பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க என்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எதெல்லாம் கவர்மெண்ட் கண்டு நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். மொத்தமா வியாபாரம் பாத்தீங்கன்னா மீன் கடை, அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்களாம், இன்ஸ்பெக்டர் வேலை பாக்குறாங்களாம், சாப்பாடு போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, இங்க கடை வச்சிருக்காங்க, நிறைய பொட்டி கடைங்க இருக்கீங்க. வாங்க மீதி பேர்ல என்ன சொல்றாங்க கேட்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் அடுக்குமாடி வீடுங்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து எந்த வீடுமே பெருசாக இல்லை. ஓகே, வெளிலேருந்து பார்த்தா நமக்கு என்னவோ இது ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க இவங்க சின்ன சின்ன வீட்டில் வந்து சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். பட் அங்கே போய் அவங்க வேலை கேட்டால் தான் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களே சொல்லுவாங்க. வாங்க போய் கேட்கலாம். நான் வந்து திருவல்லிக்கேணி மாட்டான் குப்பத்தில் நாலுகளில் 26 அந்த வீட்டில் பழனியம்மன் கோயில் 4வது தெருவில் தெற்குல இருக்கேன். இந்த ஏரியா நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்தே இங்கே இருக்கிறேன், 45 வயசு ஆகுது எனக்கும். சரிங்க, இங்கே தான் பிறந்த, கோசாஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். ஆ சரி, இப்போ இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை, அதான் இந்த காவாய் ஓடுறது கிடையாது, இந்த தண்ணி, இந்த தண்ணியை இந்த ஊருக்கே தண்ணி வர்றது கிடையாது, எல்லா ஊருக்கும் தண்ணி வந்து போச்சு, இந்த ஊருக்கு மட்டும் தண்ணியே வரல. அந்த குப்பை தொட்டி, ஒரு தெருவுக்கு ஒரு குப்பை தொட்டி வச்சா நல்லாயிருக்கும். இங்கே அப்பப்போ வந்து குப்பையை வாரினாக்கா கரெக்டாக ஆகிடும். இங்கே வந்து இந்த இது போட்டாங்களே, எங்கெங்கே எது எது இருக்குதோ அந்த இது, அந்த கிரவுண்டு போட்டாங்க, போட்டதோட சரி, அது சுத்தம் பண்ணணும் எதுவுமே கிடையாது அந்த கிரவுண்டில். இது லாரி தண்ணியில் எதுவும் வருது இல்லையா? லாரி தண்ணி வருது, அது ஒரு நாள் வருது இங்கே. சரி, நாங்கள் லாரி தண்ணியிலே நாங்கள் பிடிச்சி நிற்க முடியுமா? நாங்கள் தூக்கி தூக்கின்னு வர முடியுமா? எல்லார் வீட்டுக்கும் எல்லா ஊருக்கும் தண்ணி வந்துடுச்சு இல்லை? நாங்கள் தூக்கி தூக்கின்னு வந்து சேரணும், நான் வேலைக்கு போயிடுறேன், தண்ணி இருக்க மாட்டுது. எந்த நாள் எத்தனை நாள் தான் நாங்கள் லாரி தண்ணியாக பிடிச்சின்னு இருக்கிறது? இது நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் யாருக்கிட்ட கொடுக்கலையா? யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் இது? ஏதோ ரேஷன் அரிசி போடுறான், ஒரு வர வந்த ஒரு நாளைக்கு தான் ரேஷன் அரிசி வருது போடுறான், அடுத்தது ரேஷன் அரிசியே கிடையாது எங்களுக்கு. இது பம்பில் தண்ணி வரல, பம்பில் தான் தண்ணியே வரல ஐயா. இது கொசு பிரச்சனை அதில் தான் இருக்கா? கொசு பிரச்சனை இல்லாத இருக்குமா? இந்த காவை அடைஞ்சிருமோ, கொசு பிரச்சனை இருந்துதான் இருக்குது. உட்கா வெளியே உட்கார முடியல, கொசு தான் வெறியும், கொசு தான். இந்த ஏரியாவில் என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்க? மீன் வியாபாரம், எல்லா வியாபாரமும் தான் பண்ணுறாங்க. இட்லி விற்கிறாங்க, மீன் வியாபாரம் பண்ணுறாங்க, பழங்களை கூட விற்கிறாங்க, எல்லாமே விற்கிறாங்க. இந்த இது கெனாலில் ஃபுல்லாக அதை தான் வியாபாரம் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடுலாம் வந்து நடுவில் ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு, இந்த மாதிரி இந்த வீடுலாம் வந்து கவர்மெண்ட்காரங்க எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. கவர்மெண்ட்காரங்க ஏதி வாங்கியது, இது கோயிலானாலும் கோயிலானாலும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு கோயிலானாலுமோ இதில் எதுவும் இல்லை, பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அது ஒன்றும் தெரியல விஷயம். ஆனால் இதில் இது வரைக்கும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏரியா வரைக்குமா? ஆமாம், இந்த இது இடம் மட்டும். ஆமாம், இது வரைக்கும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது கரண்ட் பிரச்சனை இருக்கா? கரண்ட் எல்லாம் கரெக்டாக வருது, அதிகமாக ஓடுது கரண்ட்டு இங்கே. இது எப்போ வந்து டிஜிட்டல் போட்டாங்களோ அதுலேருந்து ஈட்டு வச்சு ஓடினே இருக்குது கரண்ட்டு. எல்லாருக்கும் 400 ரூபா வந்தவங்களுக்குலாம் 1000 ரூபா வருது. இதில் வேற 100 யூனிட் வேற குறைக்கிறேன்னு வேற பேச்சு. ஆனால் இது அதிகமாக தான் ஆகியிருக்குது தவிர எங்களுக்கு வந்து குறைஞ்சது கிடையாது. அது ஏன்னு தெரியல. அதுதான் சூடு வச்சிருக்கிறாங்க, அது ஏறுதுன்னு சொல்றாங்க எல்லாரும். அந்த இது அந்த ஹீட்லயே ஏறுது, கரண்ட் ஓடுதுன்றாங்க. ஏங்க தண்ணி வர மாட்டேங்க? இல்ல நீங்க தண்ணி வரி கட்ட மாட்டீங்க. ஆனா இங்க இருக்கிற வட்டசேலர் வந்து சொல்லி கரெக்டா தண்ணியில இருந்து குப்பில இருந்து கிளீன் நம்ம சொன்ன உடனே ஒன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணி பண்றாங்க, ஒன்னு எடுக்கிறாங்க, கரெக்டா பண்றாங்க. குப்பில நாங்க என்ன, ஒரு குப்பை அந்த சந்துக்கு இருக்கா, இன்னொரு குப்பை அவங்க சந்துக்கு இருக்கா, கொஞ்சம்
கிளீனாக இருக்கும், குப்பை குப்பை நிறைய சேராது, இருக்கும் கொசு வராது, குழந்தைங்களோட பாதிப்பு கொஞ்சம் இதுவாக இருக்கும், நிறைய குழந்தைங்க வச்சு விளையாட்டுருக்கோம், பார்க் கட்டிக்கிறாங்க இப்போ, அந்த பார்க்கில் வந்து யாராச்சும் ஒரு வாட்ச்மேன் யாராச்சும் யாராச்சும் கிளீன் பண்ணுறவங்க மாதத்துல ஒரு வாட்டி குப்பை பாருங்களே கிளீன் பண்ணிட்டு போகிறோம், அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு இது பண்ணிட்டாலே போகும், குழந்தைங்களோட சுயநலத்தை சொல்லுங்க சுகாதாரம் இருக்கும், அதுதான் மெயின் எதிர்பார்க்குறாங்க. காவா வந்து அங்கே சைடு போய் பாருங்க, காவா கேமரா எடுக்கும், அந்த காவாவில் வந்து ஃபுல்லாக குப்பிங்க, அந்த குப்பிங்க இருக்குல்ல காவால, ஆமாம் அந்த காவா வந்து குப்பிங்கெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தண்ணி ஓடுற மாதிரி ஒரு பக்கம் போச்சுன்னா அது நல்லா உங்களுக்கு குப்பியே நிற்காது, கிளியராக போகும், அப்போ அது கொசுலாம் நிற்காது, காவை மெயின் இருந்தால் ஆகும், இல்லாமல் போனால் அது மெயின் அது மெயினான காவா, குப்பை இருக்கக்கூடாது, குப்பெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதில் இருக்கிற தண்ணி மட்டும் கரெக்டாக போக முடியும். இன்னொன்று என்னென்னா கரண்ட்டு ப்ராப்ளம், மெயின் கரண்ட்டு இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு விலைவாசிக்கு கரண்ட்டு கம்மியாகவே இல்லை, அப்போல்லாம் வந்து ஒரு மினிமம் ஒரு 2 வருஷம் முன்னாடி 1000 ரூபாய் 600 ரூபாய் கட்டணுங்க, இப்போ வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 4000 5000 கட்டணும், அப்போ அந்த 2 மாதத்துக்கு கரண்ட் பில் கட்டினா மட்டும் எவ்வளோ ஆகுது, அப்போ என்னென்ன வாங்கிறதுக்கு வீட்டுக்கு என்னென்ன வாங்கிறதுக்கு முடியுமா, இப்போ இருக்க விலைவாசிக்கு கரண்ட்டு செம்மையாக ஹெவியாக ஓடுது, அதனால எதனா வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, இதில் வேறு புது மீட்ரு வேறு போட்டேன்னு சொல்கிறாங்க, அந்த புது மீட்ரு இதில் இருக்கு பாருங்கள், இதில் கேமரா பிடிக்கும் தெரியும், அந்த புது மீட்ரில் வேறு செம்மையாக ஹெவியாக ஓடுது, அதனால் கரண்ட் பில்லை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சு அதை செய்யணும், கரண்ட் பில்லு இந்த சந்தைக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடத்துல குப்பிங்க வந்து சேராத அளவுக்கு, ஆனால் உண்மையாக சொல்லலாம் குப்பையை வந்து எடுத்துடுறாங்க அந்த இடத்துல சுண்ணாம்பு போட்டுறாங்க, அந்த அந்த அதுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம், ஏன்னா என்ன டெங்கு காய்ச்சல் வரதுனால கொஞ்சம் பயந்து எல்லா அவங்கவுங்க சுத்தம் பண்ணிடலாம், அது எல்லா இடத்துலையும் செய்யுங்கன்ற, இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துல குழந்தைங்க கொஞ்சம் பாதிப்படாமல் இருக்கும், இன்னும் என்னென்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூழ்நிலை நல்லாயிருக்கும், மரம் இருக்குது எங்களுக்கு அந்த மரம் கொஞ்சம் காற்று கொடுக்குது, அதெல்லாம் எல்லாமே ஒத்து போய் செஞ்சால் எல்லாமே கரெக்டாக நடக்கும், ஆனால் இதுதான் இந்த இந்த இடத்துக்கு இது தண்ணி பம்பில் தண்ணி வந்துடுச்சுன்னா அது செட்டு ஒரு குடம் ஒரு ரூபாய்னா 3 மாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ எடுக்க முடியும் சொல்லுங்கள், ஒரு 10 குடம்னா ஒரு வீட்டுக்கு பிடிக்க தேவையில்லையா, ஒரு குடம் 1 ரூபான்னு விற்கிது, நாங்கள் அதை பிடிச்சின்னா இருக்க முடியுமா, ம் சரி அந்த அதுதான் சொல்லி போனால் போனால் எப்பவுமே இதுவும் வருது புகை வரு விடுறா அந்த இது புகை கூட விடுறது கிடையாது, இங்கே இந்த கொசு மருந்து அடிக்கிறாங்கல்ல அதுக்கே விடுறதே கிடையாது, இங்க என்னைக்குமே விட்டது கிடையாது, மருந்தே அடிச்சது கிடையாது, இங்க எதுவுமே அடிச்சது கிடையாது, அந்த ஒரு நாளைக்கு வந்து தலைய காட்டினாங்க அதுதான் சொல்றேன், ஒரு நாள் தலை காட்டினாங்க அவ்வளவுதான், எப்போ இந்த டெங்கு பிரச்சனை வந்த பிறகு அதுக்கு முன்ன அடிக்கடிக்கு வரும் இங்க ஆல்ரெடி இங்க வந்து கொஞ்சம் வந்து ஏழ்மை நன்மையில இருக்கும் போது இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை கஷ்டம் கொடுத்துருக்காங்க, ஆமா ஜிஎஸ்டி இப்ப யாரு இப்ப எங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க, தண்ணியை குடிச்சிட்டு ஊறுகாய் வச்சுன்னு சொல்ல சாப்பிடுறாங்க, கஞ்சியை குடிச்சிட்டு ஜிஎஸ்டி பின்ன பிரச்சனை இல்லாதவா இருக்குதா, வரி மேல வரி வந்துன்னு தானே இருக்குது, ஒரு சின்ன இது ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன ஒரு பொருள் 140 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு வந்து நான் 32 ரூபாய் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறான், தனியா வாங்கினாங்க அதை, இப்போ வந்து தண்ணி நீங்க கேன் தண்ணி யூஸ் பண்றீங்க, நான் கேன் தண்ணி யூஸ் பண்றது கிடையாது, இதுதான் காசு குடிக்கிறமே, தண்ணி எல்லாம் கிளீனா வருது அந்த லாரி தண்ணி, தண்ணி ஒரு நாள் அழுக்கா வருது ஒரு நாள் இதுவா தான் வருது, அது ஒண்ணு அப்படி ஒண்ணும் சுத்தமா வரல, ஒரு நாள் ஆமா அதையும் காய்ச்சி தான் குடிச்சாதான் உண்டு, ஒரு நாங்க எவ்வளவு செலவு பண்ணுது, அப்ப எங்க வீட்டுல தண்ணி வந்தாதான் நாங்க இதுவாகும், இந்த தண்ணியால குழந்தை எதனா பிரச்சனை வருதா, இந்த தண்ணி ஏன்னா நாங்க காய்ச்சி தான் குடிக்கிறோம் எல்லாமே, இந்த சந்தில லாரி வர முடியுமா, ஏன்னா வந்து இந்த சந்தில அந்த அளவுக்கு நாங்க வந்து தண்ணிய வந்து வர வச்சு ஜான் சந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நாங்க பொறுமையா பின்னாடி அனுப்போம், ஏன்னா குழந்தை குட்டிங்க இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தாங்க ஏதோ பிரச்சனை இருந்தப்போ இது ஓகே, இப்ப பிரச்சனை இல்ல இல்ல அங்கங்க வெள்ளம் வந்துச்சு இல்ல வர வைக்கணும் இல்ல தண்ணி, அப்ப எங்க ஊருக்கு வந்த தண்ணி நாங்க ஏன் பிரச்சனை பண்ணாங்க, வேலைக்கு போறோம் இந்த தண்ணி விட்டு போவாங்க, நாங்க எவ்வளவு தான் செலவு பண்ணுறது எவ்வளவு தான் எல்லாம் இந்து கொடுத்து பாத்து எத்தையும் கேன் வாங்குவோம் முடியும், எங்க நிறைய பிரச்சனை இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு,
நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் மேன் நிறைய அங்கே எல்லாருமே எல்லாம் நேஷனல்ஸ் அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க தாங்க எல்லாருமே. எந்த அளவுக்கு படிக்காமல் இருக்காங்களோ அந்த அளவுக்கு படித்தவங்களும் இருக்காங்க. எல்லாருமே போலீஸாக இருக்காங்க, ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க, கிரிக்கெட்டில் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியா சிமெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் வாலண்டியராக இருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபிட்னஸ் கோச்சாக இருக்காங்க, எல்லா துறையிலுமே சாதிச்சிருக்காங்க. பிசிசிஏ வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அண்டர் 19 இந்தியா செலக்டராக இருக்கார், அண்டர் 20 இந்தியா செலக்டராக இருக்கார் கருணாமூர்த்தினு. எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே அரசியல் தான் காரணம். அரசியலில் வந்து பண்ணுறவங்க அன்றைக்கி சூழ்நிலைக்கு இது நல்லாயிருக்கும் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னாங்க. அந்த பார்க்கு கட்டி கொடுத்தாங்க, நல்ல சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனால் அது பக்கத்துலேயே ஒரு காவா இருக்குது. இன்றைக்கி டிங்கால எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த காவா சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. மெயினாக இப்போ கவுன்சிலரும் கிடையாது. இந்த காவா சுத்தம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் ஆளுங்களே இறங்கி நாங்கள் எங்களால் முடிஞ்சது க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5 ₹10 கொடுத்து நாங்கள் இங்கே வலைக்கு போகிறவங்க அது கீழே வாட்டர் லோட் இருக்குது, பாட்டில் பிடிச்சி குடிக்கிறாங்க, கீழே என்ன ஒன்றும் காலில் குத்தலாம், அப்படியே வெறும் காலில் இறங்கி நாங்களே க்ளீன் பண்ணோம். இந்த வர்தா புயலுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்தது இல்லை, அப்போ நாங்களே கீழே இறங்கி அந்த குப்பையை தள்ளி விட்டு அப்படியே அந்த இதோடு அப்படியே தள்ளி போய்டோம். எங்கள் மாடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க, அவங்க ஏதோ அவங்களுக்கு ஒரு பொழைப்புக்காக தான் அதை கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொழைப்பில் மற்றவங்களுக்கும் பாதிக்கிறதில்ல, அதில் போடுற அந்த சாணியை என்ன பண்ணுறாங்க, எருவாக போடாமல் அப்படியே திருப்பி அந்த காவாலையே கொட்டிடுறாங்க. காவான்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான், புரியுதுங்களா? இப்போ இந்த காவா தண்ணி கூட சுத்தம் பண்ணி நம்ம குடித்தண்ணியாக ஆக்கலாம், ஆனால் அதுக்கும் முயற்சி பண்ணாங்க, அதுவும் சரியாக இல்லை. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா 1 வருஷமாக குடிக்கிற தண்ணி இல்லாதனால எங்கள் ஏரியாவிலே டேங்க் வந்தாங்க, வச்சு ஒரு குடத்துக்கு 1 ரூபா காசு கொடுத்து வாங்குறதா இருக்காங்க. இப்போ சமைக்கிச்சுனே இருக்காங்க, ஆஃபீஸ் போகிறாரு, அந்த டைமில் தண்ணி வந்துடுது, அவருக்கு ஆஃபீஸ் போகிறது லேட் ஆகுது, தண்ணி பிடிக்கிற பார்க்கறது அவருக்கு ஆஃபீஸ் சமையல் செய்கிறத பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. லேடிஸ் இங்கே மேலே ஏறி 4வது மாடி 5வது இங்கே எல்லாமே அடுக்கு மாடி தான், 4வது மாடியெலாம் இப்போ தண்ணி கொண்டு போகணும் வச்சுக்கோங்க, 2 வாரம் கொண்டு போனால் 3வது வாரம் கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் 200 ரூபா ஃபீஸ் இல்லாமல் இருக்காது இப்போ நீங்கள், புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி ஒரு வாழ்வாதாரம் நம்மளோட வாழ்வாதாரமே இன்றைக்கி நம்ம சம்பாதிக்கிறது 1 நாளைக்கு 200 ரூபா தான், அது எனக்கு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்கணும், அப்புறம் மெடிசன் செலவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நாங்களே நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான், போராடி தான் பண்ணணும் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை. இதோ இன்றைக்கி தீபாவளிக்கு எல்லாமே வெடிச்சாங்க, பட்டாசு குப்பை எல்லாம் இருக்குது. மறுநாள் நாங்களே எல்லாமே பசங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி இங்கே நெட் கட்டி ஷெடியூல் ஆடுவோம். இப்போ ஷெடியூல் வெளிப்பானா 1000 ரூபாய் 500 ரூபாய் தரணும் மாதம். இப்போ ஷெடியூல் நம்மளே ரெடி பண்ணதுனால இங்கே ஷெடியூல் ஆடுறோம், அதில் க்ளீன் பண்ணி குப்பையை மொத்தம் 7 மூட்டை குப்பை எல்லாமே எடுத்து திருப்பி நாங்களே இதில் கொண்டு போய் வெளியே கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே, எல்லாருக்கும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதுதான் ஒரு பெரிய விஷயம். எல்லா துறையிலுமே இருக்காங்க, மீன் பிடிக்கணும், மீன் வளர்ச்சிக்கு போட்டு ஸ்டேக் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ தீபாவளிக்கு லோன் கொடுத்துருந்தாங்க மீனூருக்காக, நம்ம ஒரு 1200 ரூபா 1300 ரூபா கட்டுவோம், 3000 ரூபா தருவாங்க லோனு, அதை வச்சு தான் தீபாவளி ஓடும் அப்படியே ரன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்காகவுமே போராடுறாங்க. வெளியே வந்த எலெக்ஷன் டைமில் தான் வருவாங்க, ஆனால் பண்ணுறாங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து டிஎம்கே தான் ஃபுல்லாகவே, இன்றைக்கி அவங்க 2 வருஷம் ஆட்சியில் அதனால இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஒரு 20% கிடைக்கணும், அந்த 20% கிடைக்கல நம்ம என்ன பண்ணுறது? இப்போ அவங்களே செய்யணும் நினச்சாலும் இது இருக்கிறவங்க செய்ய விட மாட்டாங்கள்ல, அழகச்சி அந்த மாதிரி. என் பேர் மகேந்திரன், திருப்பிக்கும் மாட்டாங்கப்பும் இந்த ஏரியாவில் குழந்தை வளர்ந்தது எல்லாம் இங்கே தான், 3 தலைமுறையும் இங்கே தான் இருக்கிறோம். இங்கே வந்து பிரச்சனை பார்த்திங்கன்னா குப்பை வச்சுட்டு ரெண்டாவது தண்ணி எதுவுமே வரமா இருக்கும், நிரந்தர வாழ்க்கை இல்லாத வாழ்கிறோம். அதனால் வேறு ஒன்றுமே இல்லை, அத்தியாவசிய பொருளுக்கு நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை இல்லை, இப்போ அது ஒன்றும் பிரச்சனை. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இது நான் ரன் பண்ணுவேன், எதுவுமே பண்ண முடியலங்க. இப்போ இப்போ காலையில் இது வேலை கொடுக்க மாட்டேங்க, அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சது எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே கரண்ட் ப்ராப்ளம் அதுமாதிரி இருக்கா? கரண்ட்டு ப்ராப்ளம் அதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் கட் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்ட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. பட் வந்து தண்ணி தான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ இந்த காவானால இந்த கொசு பிரச்சனை, கொசு நிறைய இருக்குது, கொசு நிறைய இருக்குது. குழந்தைங்க எதனா பாதிக்கப்படுறாங்க? குழந்தைங்க தான் பாதிக்குது, அதுக்காக நாங்களும் எவ்வளோ பாதுகாப்பு பண்ணுறோம் குழந்தைக்காக. டெங்கு காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட்டில் போனாலும் நிறைய இது தரமாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. பணம் இல்லாத போனால் மதிப்பு இல்லை, பணக்காரன் போனால் என்ன வேணால் பண்ணலாம், காசு இருக்கணும்னு நிறைய பண்ணுவானுங்க. அரசியலையும் சொல்கிறேன், கவர்மெண்ட்லேயும் சொல்கிறேன், நான் ஓப்பனாக பேசுவேன், என்னோடய இது அதான். அரசியலே தெரியல,
எனக்கு பணம் இருந்தா என்னால என் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்கிட்ட காசு இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி பூச்சி ஹெல்ப் பண்ணுறேன். வேற ஒன்றுமே பண்ண முடியல என்னால். அரசியல் சரியில்லைப்பா, உண்மையாக வரவங்க எவ்வளோ பேர் வராங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகிறாங்களா கண்டா, வேற ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த லாரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருதுல்ல, தண்ணி கிளீனாக வருதா? அது வரமாது. தண்ணி எப்படின்னா ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் நல்லாகுது, மறுநாள் பார்த்தா அடியில் பூச்சி தங்குது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், சுட வச்சு தான் குடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணாவில் இருந்தால் தான் சாப்பிடும். சில பேர் வீட்டில் கேஸ் இருக்கும், நம்மளால் கிருஷ்ணாவில் போட்டால் தான் நம்ம சாப்பிட முடியும். கிருஷ்ணாவில் சோறு என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு பண்ணால் போதும். எங்கள் ஊருக்கு பண்ணுங்க, எனக்குன்னு இல்லை எங்கள் ஊருக்கு பண்ணுங்க. அதான் அது போதும்.